நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. அக்கா, இந்த மழை காலத்துல எங்க பார்த்தாலும் ஒரே சளியும் ஜுரமுமா இருக்கு, பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கக்கா. இந்த பயம் எனக்கு இல்ல சுபா, நமக்கு தான் கை வைத்தியமா அத்தனை விஷயம் தெரியும்ல. அட ஆமால, நானும் மற்றவங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டேன், நீங்க தான் மூலிகை தோட்டமே வச்சிருக்கீங்களே. அதனாலதான் சுபா எந்த நோயும் நெருங்க விடாம பாத்துக்காத்துக்கிறேன். ஒன்னதான் வீட்டுல வளரு வளருன்னு சொல்றேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற. அது உங்களை மாதிரிலாம் எனக்கு வளர்க்க தெரியாதுக்கா. அது என்ன செடி, அதை எப்படி பராமரிக்கணும்லாம், இதெல்லாம் கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சுபா. இவ்வளோ ஏன், இன்னைக்கு நிகழ்ச்சியில கூட மகத்தான மூலிகைகள், அதை பத்தி தான் அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி அப்படிங்கிறவங்க பேச இருக்கிறாங்களாம். அதை கொஞ்சம் கேள. போடுங்க கேப்போம். குருமூர்த்தி ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கு உங்க மூலிகை தோட்டம்? ரொம்ப நல்லா இருக்குங்க. அதாவது அத்திப்படுகை அப்படின்னா ஏதோ ரொம்ப தூரம்னு சில பேர் நினைக்கலாம், ஆனா அது வந்து ரொம்ப காரைக்கால் திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்துல தான் இருக்கீங்க. தெற்க தெற்க ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கீங்க. ஒரு 1.5 ஏக்கர் குள்ளார இருக்கும் உங்களுடைய இடம், மூலிகை தோட்டம். ஆமா, நல்ல சிறப்பா இருந்தது. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட நான் வந்திருந்தேன். ஆமா, ரொம்ப அருமையா இருக்கும் உங்களுடைய தோட்டம். ஏதோ ஊட்டி கொடைக்கானல் குள்ளார போனாப்புல, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார போனாப்புல ஒரு உணர்வு ஏற்படும். அதே மாதிரி இருக்கா எப்படிங்க? இப்போ வந்து ஓசான் காத்து நேரடியா நம்ம தோட்டத்துக்கு கிடைக்கிற அளவுக்கு ஒருத்தவங்க கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க, ஒரு சயின்டிஸ்ட், நிறைய நம்ம தோட்டத்துல வருதுன்னு. நம்ம தோட்டத்துக்கு போனோமே ஒரு குளிர்ச்சி, ஒரு கேரளா கிளைமேட் வருது. அது நான் வந்து ஏதோ சாதாரணமா நினைச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க, ஓசான் காத்து வந்து நேரடியாக இப்போ நலங்குளத்துக்கு எப்படி அந்த சனியோட இது வருதோ அதே மாதிரி நம்ம தோட்டத்துக்கு நிறையா கிடைக்குதுங்க, பியூரா இருக்குங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா போயிட்டேன் எனக்கு. அது நிறைய செடி கொடிகள் இருந்தாவே. ஆமாம், அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல காற்றோட்டம், நல்ல ஒரு பிராணவாயு அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நிறைய வச்சிருக்கீங்க, ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தை சுற்றி ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கும். மூணு அடுக்கு அது எப்படிங்க? மூணு அடுக்குன்னா என்னன்னு, முதல்ல உயரமான மரம், அதுக்கு கீழே ஒரு இடைப்பட்ட மரம், அதுக்கும் கீழே வந்து கொடி இது மாதிரி ஐட்டம், அதுக்கும் கீழே இந்த காப்பி இது மாதிரி ரொம்ப கூலிங்களை வளரக்கூடிய மூலிகைகள். இப்படி செய்யும்போது ஒரு 3 அடுக்கு 4 அடுக்கு அப்படியே வந்துடுது. ஒரு அடுக்குலேயே நல்லா இருக்கும். நீங்கள் 3 அடுக்கு செய்யும்போது பலன் வந்து 3 மடங்காக இருப்பதற்கான வாய்ப்புகள். ஆமாம், அந்த தழையெல்லாம் கீழே வந்து உங்களுக்கு எருவு வந்து நல்லா பியூராக கிடைக்கிது. காற்றும் உங்களுக்கு எல்லா மூலிகையோட காற்றும் அதில் படுறதுனால ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால பியூரான ஆக்சிஜன் கிடைக்கிது. அதனால் ரொம்ப சந்தோஷமான ஒரு இது. எல்லோரும் இது மாதிரி பயன்படணும். ஒரு சின்ன இடம் இருந்தால் போதும். ஆமாம், போதும். அதுக்கு உதாரணமாக நம்ம இருக்கோம், எல்லாருமே செய்யணும். இப்போ அதிகாலத்தை கொண்டு வந்து புகுத்தணும், அதுதான் எங்களோட ஆசை. இப்போ வந்து அந்த 1.5 ஏக்கருக்குள்ளார முன்னாடி வந்து ஒரு பெரிய மூலிகை தோட்டம் வச்சுருந்தீங்க. ஆமாம், இப்போ நம்ம ஒளிப்பதிவு துவங்குவதற்கு முன்னாடி சொன்னீங்க உங்கள் வீட்டுக்கு பின்னு பக்கமும். ஆமாம், இது மாதிரி மூலிகை தோட்டம் திருப்பி ஒன்று அமைச்சிருக்கேன். ஆமாம் அப்படின்னு சொன்னீங்க, அங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? அங்கே வந்து பாலியோஸ், இந்த தோட்டத்திலே ஒரு சின்ன பாலியோஸ் ஒன்று வச்சுருக்கேன். இருந்தாலும் வீட்டுக்குள்ளையில் ஒரு 40 அடி நீட்டுக்கு ஒரு பெரிய பாலியோஸ் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மூலிகை செடியெல்லாம் பாக்கெட் போட்டு கொடுக்கறதுக்கு, நிறையா பேர் வந்து கேட்குறவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதி. நர்சரி மாதிரி? ஆமாம், நர்சரி மாதிரி வச்சுருக்கேன். அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இப்போ ஒரு 5000 செடி நான் வந்து உடனே 10 நாள்லேயே வந்து வேறு உண்டாக்கிடலாம். வேறு உண்டாக்கி ஒரு 15 நாள் 20 நாள்லேயே கொடுத்துடலாம் எல்லாருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் பண்ணுற அளவுக்கு நீளம் அகலங்க அந்த பாலியோஸ். நீளம் ஒரு 40 அடி நீட்டு, ஒரு 11 அடி அகலம், பெரிய பாலியோஸு. அது இங்கே யாருமே அதுமாரி செய்யலை, நான் விசித்திரமாக செஞ்சுருக்கேன். உள்ளுக்குள்ளார என்னென்ன மூலிகை செடிகள் இப்போ வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து ஒரு 10-15 வகையான செடி. ஏன்னா சில செடி வந்து கோடை நாளில் தான் வளர்க்க முடியும், சில செடி வந்து அந்த குளிர் மழை நாளில் வளர்க்க முடியும். பாலி ஹவுஸ் வச்சுருக்கீங்க? ஆமாம், வச்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு சில செடி வந்து இந்த மழை சீசனில் வந்து உள்ள கிளைமேட் மாற்றி கொடுக்குறோமே, ஒரு 50 செடி போட்டால் ஒரு 20 செடியாவது நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த உகந்த சூழலாக இருந்தால் நிறைய வரும், 50-40 வரும். அமைச்சு கொடுத்துட்றோம், கொடுத்தாலும் வெளி சூழலும் கொஞ்சம் மாறும். மாறுது. இப்போ 15 அப்படின்னா என்ன மாதிரியான மூலிகை செடிகள் உங்கள் பாலி ஹவுஸ்க்குள்ளார இருக்குங்க? இப்போ பாலி ஹவுஸில் வந்து சிவகரந்தேன்னு ஒன்று போட்டிருக்கேன். சிவகரந்தே? ஆமாம். சரி, அது கிடைக்காத பொருள் தான் போட்டிருக்கேன். வெள்ளை கண்டங்கத்திரி, வெண்கொடி வேலி, செங்கொடி வேலி. செங்கொடி வேலி வந்து ரொம்ப ரேர் மூலிகை. செங்கொடி, செங்கொடி வேலி செம்ப தங்கமாக்கக்கூடிய மூலிகை. அந்த காலத்துலேயே சித்தரெலாம் அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரம் பயன்படுத்த முடியாது, அவ்வளோ கற்றுக்கிறது கஷ்டம். அந்த சிறியானங்கை, பெரியானங்கை, கேசவத்தினி, இதெல்லாம் வந்து முன்னாடி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது? எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது தான், எல்லாமே வச்சு போட்டுருக்கேன். போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறையா நர்சரிக்கு நிறையா பேர் கேட்குறாங்க. ரொம்ப குறைவான விலைக்கு தான்
நம்ம கொடுக்கறதுனால நிறையா ஒரு 10-15 நர்சரிக்காரங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, மூலிகையெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க. சிவகரந்தை, ஆமாம், அது வந்து நம்ம ஏரியாவிலேயே வளராது. அது ஒரு சில சித்தர்கள் வாழ்ந்த இடத்துல சிவன் கோயில் உள்ள தளத்தில் தான் நிறையா இருக்கும் அது. அதுமாரி மூலிகை அது, ஒரு சில மூலிகை அதுமாரி விசித்திரமாக இருக்கு. சிவகரந்தை, சிவகரந்தை எப்படி இருக்குங்க அது? சிவகரந்தை கொட்டகரந்தைன்னு சொல்லுவோம், நம்ம வயல்வெளிலாம் அந்த உளுந்து பயிரெலாம் அடிக்கும்போது அந்த பளிங்கி மாதிரி இருக்கும். இது சிவகரந்தைங்கிறது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் காய். சரி, இதோட அந்த இலையை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த சுமல் வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும். ஓ, உடனே தின்னணும் போல இருக்கும். அந்த காலத்தில் சித்தர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மூலிகையை சாப்பிட்டாங்க. இது ஒரு 100 வியாதிக்கு மேலே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அந்த வாடை வந்து என்ன பண்ணுங்கன்னா, இந்த முதுகில் வேர்க்குதுன்னா உடம்புல அந்த வாடை வரும். மோஷன் போனாலும் அந்த வாடை வரும். அந்த சாப்பிட்டா அதுக்கே அவ்வளவு பவர்னா, அது எவ்வளவு மருத்துவ குணம் உள்ள இலையில வந்து ஒரு நறுமணம் வருது. அது நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஆசையை தூண்டுது. ஆமா, சாப்பிட்டா அது வேர்வை கூட அதனுடைய வாசனை வருது. ஆமா ஆமா, அதை வச்சு தான் அந்த காலத்தில் சித்தர்லாம் வந்து ஒரு மாதிரியாக இது பண்ணியிருக்காங்க. சரிங்க, அது எப்படி பயன்படுத்தணுங்க? அது வந்து காயும் இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம், வேறு அந்த காய் எல்லாம் எடுத்துக்கலாம். இதை விட வந்து அந்த பிஞ்சி லேசாக பிஞ்சி வைக்கிற பருவத்தில், அது இந்த மழை சீசனில் தான் வந்து சில மலை சைடில் தான் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சமூலமாக இது பண்ணோம்னா கிட்டத்தட்ட எல்லா வியாதியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இப்போ நீங்கள் உங்கள் மூலிகை தயாரிப்பில் இது நிச்சயமாக இடம் இருக்கு. இருக்கு மூலிகை, இது அதுமாரி சஞ்சீவ மூலிகை தான் போட்டு செய்கிறேன். எனக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 25 வயசு 20 வயசில் என்ன கண்டிஷனில் ஒருத்தவங்க இருந்தாங்களோ, ஒரு 50 வயசானோடனே எல்லா வியாதியும் வந்துடுது. அது காரணம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம உழைப்பு, அந்த வயசான இதெல்லாம் வந்துடுது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது மாற்றி அவங்க இன்னும் ஒரு, ஏன்னா 120 வருஷம் வரைக்கும் இருந்திருக்காங்க, நம்ம 60 வயசுக்கு மேலே தாண்டுறது கிடையாது. அதை கொஞ்சம் இது பண்ணணும். அது மக்கள் எல்லாம் வந்து நல்லா பயன்படுத்தி. மூலிகை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க? இது வந்து நான் வந்து பழனிக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் போய் தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். அந்த மலையில்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏக்கருக்குள்ளே தான், அதுக்கு அந்தாண்ட ஒரு செடி கூட நம்ம பார்க்க முடியாது. அது வந்து அந்த சித்தர்கள் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அது எப்படின்னா, அது மலை வந்து கல் கருங்கல், அதில் வந்து இந்த மருந்து அரைக்கிறதுக்கெல்லாம் அந்த உரல் மாரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் இன்னும் அந்த தடையம் இருக்குது. இருக்குது இருக்குது. அதுமாரி இடத்துலேருந்து தான் நான் போய் எடுத்துகிட்டு வருவேன். ஓ, அதனுடைய மிச்சம் ஏதாவது அந்த விதை விழுந்து அதுலேருந்து கூட இந்த செடிகள் வந்திருக்கலாம். ஆமாம் ஆமாம், ஏன்னா அவங்க அரைக்கும் போது ஏதாவது விதை விழுந்து அதுலேருந்து வந்திருக்குமோ வந்திருக்கேன் என்னன்னு தெரில. ஆனால் இருந்தாலும் அந்த ஏரியா மட்டும்தான் நமக்கு வந்து கிடைக்கிது எனக்கு. இல்லைன்னா வந்து இந்த ஆவுடையார் கோயில் இருக்குல்ல, அங்கே இருக்குது. அங்கே ஏன்னா அந்த சிவனுக்கு வந்து மெயினான மூலிகை வந்து முக்கியமான நாளில் வந்து சிவனுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடியது வந்து சிவகரந்த தான். அது வில்வம் பண்ணுவாங்க, பொதுவாக வில்வம் பண்ணுவாங்க. இது வந்து முதல் மூலிகை. இது அந்த முக்கியமான நாளில் வந்து அர்ச்சனை பண்ணக்கூடியது சிவகரந்த தான். அதனால தான் அந்த சிவன் தலம் எங்கெங்கே இருக்கோ அந்த ஸ்தலம் பூரா இது வந்து இருக்கு. நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன், ஆனால் இது மாரி சிவன் ஸ்தலம் மட்டும்தான். ஆவுடையார் கோயிலில் சிற்பங்கள் பார்க்க நிறைய பேர் போவாங்க. ஆமாம், ஆனால் அங்கே இந்த மூலிகையும் அங்கே கிடைக்கும். இந்த மூலிகை அங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ஏரியா. அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் அங்கே அது இருக்குது, மற்ற ஏரியா எங்கேயுமே கிடையாது. அங்கே போய் நம்ம விசாரிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க, இது வந்து அந்த கரெக்டாக அந்த சீசனில் தாங்க வரும், அந்த சீசனில் கோயிலுக்கு நாங்கள் எடுத்து கொடுப்போம். இது எப்படிங்க, சின்னதாக மூலிகைனா சின்னதாக செடியாக இருக்கா இல்லைனா பெரிய மரமாக வளரும்? இல்லை இல்லை, சின்ன செடி, களைச்செடி மாரி சின்ன செடி தான். அந்த கொட்டகரந்தா இருக்கா அதே மாதிரி இருக்கும். இதோட அந்த வாடையெல்லாம் வித்தியாசம். ஒரு சர்வ ரோக நிவாரணி மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், அனைத்து நோய்களுக்கும் தீர்வு கொடுக்கும். ஆமாம், அதனால தான் இதை வந்து நாங்கள்லாம் இதுமாரி மூலிகையாக பார்த்து சேர்த்து ஒரு மருந்தாக தயார் பண்ணி அந்த எல்லா வியாதியும் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து இன்னொரு வெள்ளக்கண்டங்கத்திரி. வெள்ளக்கண்டங்கத்திரி, இந்த கண்டங்கத்திரியோ பொதுவாக சளி பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியது. அதுலேயே வந்து வெள்ள தூதுவலை, வெள்ளக்கண்டம், நிறங்கள் இருக்கு. ஆ, இருக்கு இருக்கு. அதில் வந்து வெள்ளையா உள்ளது வெள்ளை பூ பூக்கிறது பூரா ரொம்ப விசித்திரமானது. அது தூதுவலை எல்லாமே வந்து ரொம்ப விசித்திரமானது. தூதுவலையிலே வெள்ளையா பூ பூக்கும். ஆ, வெள்ளை பூ இருக்கு, அதுவும் இருக்கு. நம்மகிட்ட இருக்கு, நம்ம அலுவலகத்தில் கூட தூதுவலை. இது வந்து நீல கலர் பூ பூக்கும், அது வந்து வெள்ளை. வரும்போது பார்த்துட்டீங்களா அதை? அதெல்லாம் நம்ம உள்ளார வரும்போது பார்த்தேன் பார்த்தேன். ஒரு பகுதியில் என்னென்ன இருக்கு? இருக்கு இருக்கு இருக்கு. அது நம்ம மூலிகையிலே வளர்றதுனால வந்து ஒரு குப்பையா ஒரு செடிங்க வளர்ந்துருந்தா கூட அதுக்குள்ளார என்ன மூலிகை இருக்குன்றது உங்க கண்ணுக்கு தெரியும். கண்ணுக்கு தெரியும், உடனே பார்த்துருவோம், அது மனசுல பதிஞ்சிடும். திடீர்னு ஒரு கிடைக்கலன்னா அந்த இந்த இடத்துல இருக்குன்னு போய் எடுக்கிறதுக்கு எனக்கு நினைவு இருக்கு, நினைவு வந்துடும். அதனால தான் அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி எல்லாம் செய்யறாங்க. ஆனால் இதெல்லாம் அடுத்தவங்க வந்து கண்டுபிடிச்சி இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். யாராவது ஆசைப்பட்டு
கண்டுபிடிச்சி இதுல ஒரு ஆர்வம் வேண்டும், ஆர்வம் இருக்கணும், இருந்து செஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவோம். இப்ப கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு மூலிகை சாகுபடி செய்யக்கூடிய ஒரு விவசாய ஒளிபரப்பணும், அவர் உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போயிருக்காரு. ஆமாமா, வாங்கிட்டு போயிருக்காரு. அடுத்தது அவர்லாம் வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டா செய்யறது பெரிய சந்தோஷம். அது மாதிரி ஒரு ஒரு ஏரியாலையும் ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா மக்களுக்கு நல்லா சென்றடையும், வியாதியை ரொம்ப குறைச்சிக்கணும். நிகழ்ச்சியை கேட்டு இது மாதிரி வராங்க, மூலிகை சாகுபடி பண்றவங்க உங்ககிட்ட வந்து வராங்க, வராங்க நிறைய வந்து வாங்கிட்டு மூலிகை வந்து வாங்கிட்டு போறாங்க, வாங்கிட்டு போறாங்க. வெள்ளக்கண்டங்கத்திரி, ஆமா, இது வந்து எப்படி? அதுவும் ஒரு பூ வெள்ளையா இருக்கும். ஓ, காய் வந்து எப்போதும் நார்மலாக உள்ள மாதிரி இருக்கும். இதோட மருத்துவ குணங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓ, அதுமாரி வெள்ளை கல்யாண முருங்கை இருக்கு, வெள்ளை கலரில். குறிப்பிட்டு சொல்லணும்னா என்ன மாதிரி நோய்களுக்கு ஒரு தீர்வாக இந்த வெள்ளக்கண்டங்கத்திரி இருக்கும்? வெள்ளக்கண்டங்கத்திரி வந்து உங்களுக்கு சளி சம்மந்தப்பட்ட அத்தனை நோய்க்கும் இருக்கும், மூட்டு வலிக்கு அருமையான பொருள். இதை அதுமாரி மூலிகைனா ஒரு சில மூலிகைகளுக்கு வித்தியாசமான குணம் இருக்கு. பெருமளவான மூலிகைகள் வந்து ரொம்ப செடி அளவில் தான் இருக்கு, செடி கொடி இப்படி தான் இருக்கும், சின்னதாக இருக்கு, ஆனால் அதனுடைய பலன் பெருசாக, பலன் பெருசாக இருக்கும். மரம் இதுமாரி ஐட்டம்லாம் வந்து மருத்துவ குணம் நிறையா இருக்கும், இருந்தாலும் அவ்வளோ நம்ம ஒன்று தேவையில்லை. சில மரம்னா ஒரு ஒரு ஏரியாவில் இருக்கும், நம்ம பறிச்சுட்டு வந்துடலாம். ஆனால் அந்த மூலிகை செடி எல்லா ஏரியாவிலையும் நம்ம இருக்காது, நம்ம வளர்க்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் வந்து சுமார் எத்தனை மூலிகைகள் உங்கள் தோட்டத்தில் வச்சுருப்பீங்க? இது ஒரு இப்போ வந்து ஒரு 350 வகையான மூலிகை இருக்குது, 150 மூலிகை வந்து அழிஞ்சு போச்சு. அது இந்த மழை சீசன் முடிஞ்சோடனே போய் எடுத்துட்டு வந்துடுவோம். ஏன் அழிஞ்சு போகுது? அது இந்த மழையை சார் நிறையா தண்ணி இருந்தால் தாங்காது. அடுத்தது வந்து நம்ம பராமரிப்பும் வந்து அது கண்கூடமாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். சில அலட்சியமாக விட்டுட்டோம்னா அது போயிடும். சில இது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் இருக்கும். உங்கள் தோட்டத்து பக்கத்துலேயே ஒரு குளம் மாதிரி இருக்கும். ஆமாம், ஆ அது வடிகால் வசதி தான். வடிகால் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓ, அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வடிகால் வசதி அது இருந்ததுன்னா இன்னும் நல்லா நம்ம பயிர் பண்ணலாம். சில மூலிகை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும், ஒரு 2 மாதம்னா 2 மாதம் 3 மாதம் தான் இருக்கும். அப்புறம் வந்து அந்த இனத்த வந்து நம்ம மாற்றிடணும். மாற்றும்போது நான் வளரும், அதையே விட்டுட்டோம்னா அது செத்து போயிடும். அப்படி ஜெரோனியா இதெல்லாம் வந்து என்ன, ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் டைம். நம்ம 3 அடுக்காக வளர்க்கும் போது அதுக்கு போதுமான அளவு சூரிய ஒளி கிடைக்குதா, அது நல்லா வளருதா, இல்லை அதனால் ஒருவேளை அழியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அதுக்காக கேட்குறேன். இல்லை இல்லை, இப்போ காப்பிலான்னுங்கன்னா ஃபுல்லாக நிழல் இருக்கணும், குளிர்ச்சி இருக்கணும். அது மாதிரி இந்த அடி மட்டத்தில் வந்து காப்பிலாம் பயிர் பண்ணுறோம். இப்போ திப்ளி இருக்குது, திப்ளிலாம் நல்லா வந்து நிழலில் வளரக்கூடியது. இன்றைக்கி வந்து 100,000 நாற்று கேட்டாலும் நான் பறிச்சு கொடுப்பேன் திப்ளி, அவ்வளோ வந்து மண்டி போச்சு, என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடில. நிறையா பேர் என்ன செய்கிறாங்க, வளர்த்துட்டு எனக்கு வளர மாட்டாங்குது, வளர மாட்டாங்கங்கிறாங்க. நிறைய இடத்துல நான் பார்த்துக்கு மிளகு திப்ளி மூணும் சேர்த்தே சொல்லி நம்ம பழகி இருக்கு, இருக்குது எல்லாமே இருக்குது. திப்ளின்றது எதுக்குங்க? அது ரொம்ப அதிகமாக பயன்படுது, சளி பிரச்சனை. அதுவும் சளி தான், சளி தான். சுக்கு மிளகு திப்ளி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. என்னக்கா, அத்திப்படுகை ஜி குருமூர்த்தி அவங்க சொல்ற மகத்தான மூலிகைகளை பத்தி கேக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அதுலயும் பாருங்க, 380 மூலிகை வச்சிருக்காங்களா, இதெல்லாம் சாத்தியமா ரேவதியக்கா? சுபா, 350 இல்ல, கொஞ்சம் திருத்தமா சொல்லு. 400 மூலிகை வச்சிருந்தாங்களாம், அதுல 50 இல்லாம போயிடுச்சா, அதை திரும்பவும் மீட்டெடுப்பாங்களாம் இவங்க. ஆர்வம் இருந்தா எதையுமே செய்ய முடியும்ன்றதுக்கு இவங்க ஒரு முன்னுதாரணம்னு சொல்லணும் சுபா. எனக்கு இந்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்குக்கா. வாங்க அடுத்த பகுதியும் கேட்போம். நிறைய நோய்களுக்கு அடிப்படையா இருப்பது இந்த கபம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதை தீர்ப்பதற்கு இதெல்லாம் உதவி செய்யுது. தீர்ப்பதற்கு இல்ல, ஒரு சமநிலைப்படுத்துவதற்கு. சளிங்கிறது ஒரு நாளைக்கு 1 லிட்டர் மனுஷனுக்கு உற்பத்தி ஆகத்தான் செய்யும், தானே உற்பத்தி ஆகும். ஆமா, அது உற்பத்தி ஆகலனால நம்ம நடக்க முடியாது. அது வந்து நம்ம தேவை, ஆனா அது அதிகமாகும் போதுதான் நமக்கு பிரச்சனை வருது. அது வந்து சில உடம்பு வந்து ஹீட்டான உடம்புன்னா தாங்கிக்கும், கூலிங்கான உடம்பு வந்து அந்த சளி வந்து வெளியாகிறது கொஞ்சம் குறையும். குறையும் போது தான் நம்மளுக்கு சளி பிரச்சனை வருது, உள்ளாரே இருந்துகிட்டு கட்டி. ஆமா ஆமா, அதுக்கு வந்து நம்ம அதை அழகாக வெளியாகிற மாதிரி. அதுதான் இந்த திப்பிலி, இந்த கண்டங்க தெரியும். நான் ரெகுலராக நம்ம டீ வீட்டில் டீ குடிக்கிறோம்னா அந்த வீட்டிலேயே வளர்த்துக்கலாம். ஒரு காயை பறிச்சு போட்டு டீயில் குடிச்சிங்கன்னாவே போகும், நம்ம அதுக்காக தேடிட்டு போகும். ஆ, காயை பறிச்சு போட்டு அவளுக்கு கொடுக்கலாம். சித்தரத்தை இருக்கு, இதை எல்லாமே நம்ம வீட்டிலே தொட்டிலே வளர்க்கக்கூடிய பொருள் தான். நான் அப்பப்போ தேவைப்பட்டதை கொஞ்சம் பச்சிங்கனாவே உடம்பு வந்து நல்லா ஒரு ஸ்ட்ரென்த் ஆகிடும், வியாதியும் குறையும். இப்போ நீங்கள்லாம் சொல்கிறத கேட்டு ஓரளவு விழிப்புணர்வு ஏற்பட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மூலிகை செடிகள் வளர்க்குறாங்க. ஆமாம், அவங்க வளர்க்கும் போது அதை எப்படி நல்லா வளர்ப்பதற்கான ஆலோசனைகள் என்ன நீங்கள் சொல்லுவீங்க? ஆலோசனைனை வந்து அவங்கவுங்க சில பேர் சில வித்தியாசமான கிளைமேட்டில் வளர்ப்பாங்க, சில பேர் மாடியில் வளர்ப்பாங்க, மாடியில் தொட்டியில் வளர்க்கலாம். கொடுக்கும்போதே நான் சொல்லி தான் கொடுப்பேன், இந்த செடியை நிழலில் வைங்க, இதை கொஞ்சம் வெயிலில் வைங்க. அந்த
அந்த அந்த மூலிகைக்கு ஏற்ற ஒரு தட்பவெட்ப நிலையை உருவாக்கி கொடுக்கணும். ஆமாம் ஆமாம் கொடுக்குறோம். நிறைய பேர் வளர்க்குறாங்க, வளர்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதனால தான் எதாக இருந்தாலும் என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க, எம்மா நாளாக இருந்தாலும் நீங்கள் தாங்க கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் எங்கள் உங்கள் கைராசி என்பது தெரியல நல்லா வளருதும்பாங்க. கைராசின்றதை விட அதை எப்படி வளர்க்கணும் ஒரு நுட்பத்தை நீங்கள் சொல்லி தரீங்க. ஆமாம் ஆமாம், நம்ம சொல்லி கொடுக்கும்போது அது நல்லா வளருது, நிறைய பேர் திருப்தியாக நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சொன்னீங்க, செங்கொடி வேலி அப்படின்னு, அது என்னங்க? அது அது செங்கொடி வேலி வந்து மூலம் தோல் நோய் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடியது, கேன்சருக்கே ஒரு மருந்து. தோல் நோய்களுக்கு ஆமாம், அது கொஞ்சம் விஷத்தன்மை உள்ளது அது. அந்த மூலிகை அதை நம்ம சாப்பிட்லாமா இல்லை மேலே தர சாப்பிட்லாம், அது வந்து சுத்தி பண்ணி சாப்பிட்ணும். ஓ, கொஞ்சம் சுத்தி பண்ணணும், அதை சுத்தி பண்ணி சாப்பிட்ணும். எப்படி பண்ணுவீங்க? அது சுத்தி பண்ணுறதுனா சில அந்த வேற ஒரு மூலிகையோட கலக்கணும், கலந்து அதை காய வச்சு அதை பவுடர் ஆக்கும்போது ஒரு அளவு வேணும். ஒரு மூலிகை ஒரு 20% சேர்க்குறோமா, இதை ஒரு 5% சேர்க்கணும். அதுமாரி செய்யணும். அது அளவு தெரியாமல் இது பண்ணுறது தான் கஷ்டம். நம்மளால அந்த அளவுலாம் தெரியும், அது எவ்வளோ சேர்க்கணும் என்ன சேர்க்கணும். சேர்க்கும்போது அது ஸ்லோவாக வேலை செஞ்சு நல்லா ஒரு இது வேணும். தோல் செங்கொடி வேலி மட்டும் உங்கள் பாலி ஹவுஸில் வச்சு வளர்க்குறேன்னு சொன்னீங்க. அதாவது ஒரு 15 வகையான மூலிகைகள் வச்சுருக்கேன், அதில் இந்த செங்கொடி வேலி அப்படின்ற ஒரு மூலிகையும் சொன்னீங்க. ஆனால் அது வந்து நாத்தா இருக்கும்போது பாலி ஹவுஸில் வச்சுட்டு அப்புறம் வெளியில் கொண்டு வச்சு வெளியில் வச்சுருவோம். நம்ம தோட்டத்தில் இருக்குது, தோட்டத்தில் இருக்குது செடி, அதுலேருந்து தான் நான் வந்து குச்சி எடுத்து கொண்டு போய் பாலி ஹவுஸில் போட்டிருக்கேன். அது நம்ம மதர் பிளான்ட்டுங்கிறது தோட்டத்தில் ஒரு மூலிகை செடி தான் இருக்கு. மரமெல்லாம் வளராது, மரமெல்லாம் வளராது, அதோட இலையை தான் பயன்படுத்துறோம். குத்து செடி இலை வேறு வேறுலாம் ரொம்ப மகத்துவமானது. இந்த மூலிகை எண்ணெய்லாம் சொல்கிறேன்ல, அதில் எல்லாம் வந்து இந்த வேறு இதெல்லாம் சேர்க்கும்போது மருத்துவ குணம் நிறையா இருக்குது. இப்போ உங்கள் தோட்டத்தை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, ஒரு நல்ல தட்பவெப்ப நிலை குறைவாக ஆவதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கீங்க. எப்படின்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்குது, அந்த பெரிய மரங்கள் இருப்பதனால சூரிய ஒளியை உள்ளார கொஞ்சம் கம்மியாக வருது. அப்போ வந்து உள்ளுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கியிருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஆமாம், அந்த மாதிரி இடங்களில் தான் இந்த மாதிரி மூலிகை வளர்க்கணுமா, இல்லை பொதுவாக வெளியில் வந்து இப்போ ஒரு மாடி தோட்டம் வச்சுருக்காங்க, இல்லை சின்னதாக வீட்டு பக்கத்தில் ஒரு தோட்டம் வச்சுருக்காங்க, அந்த இடத்துலையும் மூலிகை வருமா, இல்லைனா நிழல் இருக்கக்கூடிய இடத்துல வருமா, எப்படிங்க? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டில் வளர்கிற மூலிகை வந்து காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரோம், எடுத்துகிட்டு வந்து நம்ம கிளைமேட்டுக்கு அதை மாற்றிடுறோம். மாற்றுறதுனா எப்படி? உங்கள் மாதிரி நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்க்கும் போது அந்த கூலிங் கிளைமேட்டை கொடுத்து வளர்த்துறோம். வளர்க்கும் போது அது திரும்ப அதுலேருந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணும்போது நம்ம வந்து பாலிவசில் வச்சு அதை குச்சியை வளர்த்து திரும்ப வைக்கும்போது நம்ம வெப்பநிலையில் தான் வைக்கிறோம். வைக்கும்போது நம்ம வெப்பநிலை தாங்கிக்குது. இப்போ காஷ்மீர்லலாம் ஒரு குழந்தை இருக்குன்னா ஒரு குளிரில் தாங்கிக்கும், நம்ம குழந்தை திடீர்னு போனால் அந்த குளிரை தாங்காது. அதே மாதிரி தான் அங்கே உள்ள குழந்தைய இங்கே வந்ததுன்னா அதுவும் தாங்காது. அந்த கிளைமேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றி கொண்டு வரும்போது நம்ம கிளைமேட்டுக்கு வரும். அது இல்லை நீங்கள் மாற்றுறீங்க. இப்போ நாங்கள் வந்து வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதே மாதிரி ஒரு தட்ப வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு ஒரு குளிர் பிரதேசம் மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி தான் வளர்க்க முடியுமா? இல்லை இல்லை, அது தேவையில்லை, தேவையில்லை, தேவையில்லை. சில செடி வந்து நிழல் இப்போ வெத்தலையெல்லாம் இருக்குன்னா இல்லை 50% நிழல், 50% வெயில், வெத்தலை நல்லா வரும். சில பேர் வெயிலே கொண்டு போய் வெத்தலை வைக்கும்போது வராது, வராது. நிழலே சுத்தமான நிழல் இருந்தாலும் வராது. அது வைக்கக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம். அது ஒன்றும் வேணாம், அதுக்கு நம்ம சூழ்நிலை சரியில்லைன்னா ஒரு ரெண்டு வாழைக்கண்ணை வச்சு வளர்த்து விட்டிங்கன்னா அது நிழல் கொடுக்கும், நிழல் இருக்கும். அது நிழல் கொடுக்கும்போது நமக்கு நிழல் கிடச்சிருது, அப்போ இது கீழே வளரும். அதுமாரி நம்ம தான் மாற்றணும், மாற்றணும், நம்ம மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தா அதுக்கப்புறம் ஆர்வம் வந்துடும். அப்புறம் நம்ம வந்து ரொம்ப இதில் வந்து பயன்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரொம்ப ஆர்வம் வந்துடும். இதில் எவ்வளோ செலவு பண்ணுறோன்னே அவங்களுக்கே தெரியாது, அவ்வளோ செலவு பண்ணுவாங்க, அவ்வளோ நல்லா வளர்க்கறதுக்கு ஆசை. செலவு வந்து அவங்க உடல் ஆரோக்கியத்துக்கு உதவி. ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியங்கிறது பெரிய ஒரு இது, அதுக்கு மூலிகைங்கிறது பெரிய ஒரு. அதே மாதிரி வெங்கொடி வேலி அப்படின்னு அதுவும் ஒன்று சொன்னீங்க. ஆமாம், அது அந்த செங்கொடி வேலிக்கும் வெங்கொடி வேலிக்கும் என்னங்க வித்தியாசம்? செங்கொடி வேலி வந்து வெள்ளையாக பூ பூக்கும், நம்ம ஏரியாவில் சில ஏரியாவில் இருக்குது, அது காட்டில் தான் இருக்குது, அது ரோட்டு ஓரத்தில் அதுமாரி இடத்துல இருக்குது, ஆனால் யாருக்கும் தெரியாது அது என்னன்னு தெரியாது. அதுமாரி மூலிகை செங்கொடி வேலி வந்து இதுவும் வந்து அந்த மகத்துவம் உள்ளது தான். இந்த தோல் நோயை நீக்கக்கூடியது, அந்த வேறுலாம் வந்து இப்படியாப்பட்ட புண்ணெல்லாம் ஆற்றக்கூடியது, அடுத்தது கேன்சருக்கெல்லாம் அது மருந்து தயார் பண்ணலாம், அப்படி உள்ளது. இருந்தாலும் அது நம்ம வீட்டு வாசலில் கிடக்கிற மூலிகை செடியே நம்மளுக்கு என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது எல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதான் செங்கொடி வேலியை பற்றி சொல்லும்போது உடனே ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது வந்து செம்ப கூட வந்து தங்கமாக. ஆமாம், அந்த ரசவாதம், அந்த சித்தர்கள் அப்படின்னாவே இந்த ரசவாதத்தை பற்றி ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க சில பேர். அதுக்கு வந்து சித்தர்கள் வந்து வெள்ளியை வந்து தங்கமாக மாற்றுவாங்க, அந்த பித்தளையை வந்து தங்கமாக மாற்றுவாங்க. அதுக்கு வந்து அந்த ரசவாதம் கெமிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை இதெல்லாம் அதை பயன்படுத்தியிருப்பாங்களோ அந்த காலத்தில்? இல்லை, நிறையா பேர் இப்போ வந்து செஞ்சு பார்க்குறாங்க. செஞ்சு பார்க்குறாங்கும்போது 90% வந்து சக்ஸஸ் இல்லை. காரணம் என்னன்னா, அவங்க செஞ்சாங்கன்னா இப்போ 51 செல்லெல்லாம் செஞ்சாங்க, சித்தர்லாம் செஞ்சாங்க, அதெல்லாம் இப்போ செய்ய முடியல. என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க, முடியல. காரணம் இந்த
இந்த ரசவாதம்லாம் செஞ்சது தான். அதை நம்ம வந்து கண்டுபிடிச்சி செய்யறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். இப்போ உடல்ல ரசவாதம் உருவாக்கினா போதும். ஆமா ஆமா ஆமா, உடம்புல வந்து ஆரோக்கியத்திற்கான ரசவாதத்தை உண்டு பண்றதுக்கு இதை பயன்படுத்தினா போதும், நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. ஆமா ஆமா, நம்ம எல்லாத்துலயும் போய் புகுந்துக்கிட்டு நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஏதோ இதுமாரி நம்ம மனுஷனை கொஞ்சம் நாள் வாழ வைக்கணும். இப்போ இந்த மாதிரியான மூலிகைகள் வந்து உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் நீக்கி அது வந்து நல்ல நம்மளை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளும் அப்படின்றதுக்கான ஒரு வார்த்தையாக தான் நம்ம அதை எடுத்துக்கணும். ஆமாம், உடனே இதை வந்து செம்பை வந்து தங்கமாக மாற்றத்துக்கு ஏதாவது வச்சு பயன்படுத்தலாமா அப்படின்ற சிந்தனை தேவை. இந்த இதுக்கே நம்ம போகக்கூடாது. ஆனால் இது வந்து அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க, சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கு என்னென்ன சேர்க்கணும் என்னங்கிறது நம்ம அந்த சாப்டருக்கே போக வேணாம். நம்மளோட மூலிகை வளர்க்குறோமா, நம்ம சாப்பிட்றோமா? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டுகளாக உங்கள் அறிமுகம் நம்ம வானொலியில் நானும் உங்களோட தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். ஆமாங்க ஐயா. பார்த்தீங்கன்னா இந்த 5 ஆண்டுகள்லேயே இப்போ உங்களுக்கு இன்னும் புதிது புதிதாக மூலிகைகள் தெரிய ஆரம்பிக்குது. உங்களுடைய அந்த மூலிகையிலேருந்து நீங்கள் உருவாக்கக்கூடிய மருந்துலையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய கூடுதல் சேர்ந்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்கு. இருக்க இருக்க வந்து புதுசு புதுசாக மலிப்பு கூட்டுதல் நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி. ஆமாம், நான் அது பண்ணிகிட்டு இருக்கேன். அது பண்ணிகிட்டு இருக்கேன்னா நிறைய பேருக்கு இது என்கிட்டேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு போகிறாங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்ப வேணும்னு அவங்க 10 பேருக்கு சொல்லி அதுமாரி வந்து வாங்கிட்டு போகிறேன். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பிரச்சனை அப்படின்றது வந்து இந்த சர்க்கரை அளவு வேறுபாடு. சர்க்கரை நோய் தான் மெயின், அதிகமாக இருக்குது. அதுக்கு ஏதாவது புதுசாக இப்போ ஏதாவது மூலிகை உங்கள் கண்ணில் பட்டுச்சா, நீங்கள் அதை எதுவும் பயன்படுத்துகிறீங்களா, எப்படிங்க? சர்க்கரை நோய்ங்கிறது சார், இது வந்து நோய் கிடையாது. நம்ம இருக்கிற வந்து விஷமான சாப்பாடு தான் மெயின் காரணம். ஒண்ணுமே வேணாம், ஒரு சின்ன ஒரு யோசனை, கருங்குருவை அந்த அரிசியை வாங்கி அது கொஞ்சம் காஸ்ட்லி தான், அதுவும் வந்து நாட்டு அரிசியா இருக்கணும், இயற்கை முறையில் விளைஞ்ச அரிசியா இருக்கணும். அதை வாங்கி சர்க்கரை நோய் நிறைய 400-500 இருக்கிறவங்க ஒரு காலையில ஒரு 2 டம்ளர் கஞ்சி, அதை வந்து வந்து சமைக்க முடியாது, சீக்கிரம் வேவாது, அதை வந்து உடச்சி வச்சுக்கணும். உடச்சி வச்சுக்கிட்டு காலையில் 2 டம்ளர் நல்ல ஒரு ஊறுகாயை வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு குடித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை குடிச்சிட்டு நைட்டு படுக்க போகும்போது அதையே இது குடிச்சு மத்தியானம் நீங்கள் எதுவானாலும் சாப்பிட்டுங்க. சாப்பிட்டுட்டு நீங்கள் சாதாரணமாக வந்து இரவும் அதே மாதிரி 2 டம்ளர் குடி, 2 டம்ளர் குடித்தா பொதுவான சர்க்கரை அளவு வேறுபாடு உள்ளவர்கள் கஞ்சி குடிப்பது அவ்வளோ நல்லது இல்லை அப்படின்ற மாதிரி? இல்லை, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த கஞ்சியை எப்படி உருவாக்குறீங்க? இந்த கஞ்சியாக தான் இந்த அந்த அரிசியை வந்து உடைக்கிறோம், மிக்சியில் போட்டு உடைக்கிறோம், உடைச்சிட்டு கஞ்சியாக காய்ச்சிரும், பூண்டு போட்டு நிறையா போட்டு கஞ்சியாக காய்ச்சிரும். கருங்குருவையே போதும் கரு? ஆமாம், அதில் வந்து பூண்டு போட்டால் போதும். பூண்டு போட்டால் போதும், காய்ச்சி நல்லா ஒரு 2 டம்ளர் குடிச்சிட்டு காலை இரவு மதியம் எது வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க. மதியானம் எது வேணாலும் சாப்பிட்டுங்க, இல்லை நைட்டு மட்டும் சாப்பிடுங்க. காலையில் வேணாலும் காலந்தி, அதாவது நம்ம இட்லி தோசை சாப்பிட்றதுனால அந்த மாவு சத்து அதிகமாகுது, உடம்பு தொப்பை விழுது. இந்த மாவு சத்தெல்லாம் குறைக்கணும்னா இதுதான் ஈஸியான வழி. நான் நிறையா பேருக்கு சொல்லி பெரிய பெரிய தொப்பை விழுந்தவங்கலாம் வந்து நல்லா கிளியர் ஆகிடுச்சு. தொப்பை குறையுது, சர்க்கரை அளவு சரியா, சர்க்கரை அளவு சூப்பராக வந்துடும், சர்க்கரை அளவு நல்லா குறையும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து இது எடுத்துக்க வேண்டியதுதான், அந்த மூலிகை சர்க்கரை கொல்லி சிறுகுறிஞ்சாம். இந்த 2 மூலிகையும் முதன்மை மூலிகை. சர்க்கரை கொல்லியும் சிறுகுறிஞ்சானும் உங்களுக்கு வந்து கசப்பு சுவை அதிகமாக உள்ளது. அந்த இலையை பறித்து தின்னுட்டு நீங்கள் சீனி சர்க்கரை எதிர்த்தினாலும் இனிப்பு சுவை இருக்காது. சர்க்கரை கொல்லியை எல்லாரும் வீட்லேயே கூட வச்சு வளர்க்கலாம், தாராளமாக வளர்க்கலாம். அது உங்களுக்கு நாற்று இருக்குங்களா? ஆ, இருக்குது, நாற்று செடி நிறைய நிறைய தரேன். எவ்வளோங்க ஒரு செடி? ஒரு செடி என்ன, நான் அதிகமாக போனால் சர்க்கரை கொல்லி ஒரு முக்கியமான செடியாக இருந்தால் 30 ரூபா, சும்மா சாதாரண எல்லாரும் பயன்படுத்துகிற செடியாக இருந்தால் 20 ரூபா, அப்படி தான் கொடுத்துட்டு இருக்கேன். அதிகமாக நம்ம உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யக்கூடிய மூலிகைனா 20 ரூபா தான். ஆமாம், அதிகமான வெளியிலேருந்து கொஞ்சம் தேவை குறைவாக இருக்குது, நம்ம கம்மியாக தான் உற்பத்தி பண்ணுறோம், அப்போ செலவு ஜாஸ்தியாக இருக்கிறனால அது 30 ரூபா. ஆமாம், அவ்வளோ அதுதான், வேறு தவிர ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு 350 வகையான மூலிகைகள் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க, அந்த எல்லா மூலிகையோட கன்றுகளும் உங்ககிட்ட இருக்கா? இருக்குது, இருக்குது. எல்லா மூலிகையும் என்ன வாங்க மாட்டாங்க யாரும். அது மருத்துவ குணங்கிறது ஒரு 50-60 மூலிகை தான் மருத்துவ குணம். சில வைத்தியர் தான் என்ன பண்ணுவாங்க, சில மூலிகை வந்து வாங்கிட்டு போவாங்க, கேட்பாங்க. மற்றவங்களாம் கேட்டால் அந்த நான் கன்று உற்பத்தி பண்ணி தரவும் நீங்கள் தயாராக? நான் தயாராக. இன்றைக்கி வந்து காரைக்கால் மாவட்டத்தில் வந்து ஆட்சியர் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா காரைக்கால் உள்ள எல்லா வீட்லேயும் மூலிகை, ஏன்னா இப்போ பிரதமரோட ஒரு ஸ்கீமே தான் மூலிகை எல்லாம் வளர்க்கணும்னு. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி. அதுக்கு ஃபண்டும் தனியாக ஒதுக்கியிருக்காங்க, ஸ்கூலில் வைக்கிறதுக்கும் ஃபண்டு கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனால் யாருக்கும் பயன் அது சென்று அடையலை. அதுதான் இப்போ எல்லாருமே வளர்க்குறேன்னு சொல்லி ஒரு இது பண்ணி எனக்கு கொடுத்தாங்கன்னா நான் செஞ்சு கொடுக்க, நான் தான் ஒரே நேரத்தில் 5000 பாக்கெட்டு போடுவேன், போட்டு கொடுப்பேன். அதுக்கான வசதி வசதி இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அதுமாரி செஞ்சு கொடுத்தோம்னா மக்களும் நல்லா பயனடைவாங்க, நம்மளையும் நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டாங்க. 350 மூலிகைகள் இருக்குது, இன்னொரு 50 மூலிகை வந்து கொஞ்சம் அழிஞ்சிருக்கு, அது திருப்பி நீ சரி பண்ணணும் அப்படின்றீங்க. இன்னமும் உங்களுடைய மூலிகை வேட்டை தொடருதா? அது இருக்குது, கொஞ்சம் இப்போ கொஞ்சம் சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அடுத்தது மழை சீசன் வேறு, இந்த மழை சீசன் முடிஞ்சோடனே அடுத்தது செய்யுது. ஏன்னா நிறையா பேர் என்னை இது பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா செய்யணுன்ட்டு,
அதனால செய்யறது. அதே மாதிரி இந்த தோல் வியாதிகளுக்கும் இந்த மூலிகை வந்து ஒரு தீர்வா அமையுது அப்படின்னு சொல்றாங்கல்ல. தோல் வியாதி நீங்க எப்படியாப்பட்டவங்க முடியாதவங்களா இருந்தாலும் கொண்டுட்டு வாங்க, நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரி, மூட்டு வலி, மூட்டு வலி வந்து நிறைய பேர் மூட்டு வலி 4 வருஷம் 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வரவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிமையான தைலம்தான், தடவுனாலே போகிறோம், நல்லாயிருக்கு, ரொம்ப குறைச்ச செலவு இல்லாமல் செஞ்சால் போதும். அவங்களே மூலிகை வளர்க்கலாம். நம்ம கொடுக்குறது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஒரு மூலிகை மருந்தை கொடுக்குறோம், அடுத்தது நீங்களே மூலிகை வளர்த்துங்க, வளர்த்து நீங்களே, ஏன்னா ரொம்ப லாங்குலேருந்தெல்லாம் வராங்க அவங்கெல்லாம் சும்மா சும்மா என்கிட்டயே ஒவ்வொரு வாட்டியும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே உற்பத்தி பண்ணி அதற்கான தொழில்நுட்பத்தை நீங்கள் சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லிக் கொடுக்குறேன், இப்படி இப்படி செஞ்சு சாப்பிடுங்க சொல்கிறோம், அதுமாதிரி செஞ்சுட்டா நல்லா. அந்த மூலிகையை வச்சு எப்படி மருந்து தயாரிக்கணுன்ற நுட்பத்தையும் சொல்லி தரீங்க? நான் சொல்லிக் கொடுக்குறோம், அது எங்கள் வீட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்க அதில் கொஞ்சம் கை தேர்ந்தவங்க, மருந்து தயார் பண்ண அவங்களே அதில் ஈடுபடுத்தியிருக்கேன். ஆமாம் ஆமாம், அவங்க தான், ஏன்னா எல்லாமே நான் பார்க்க முடியாது, அதுக்காக அவங்க அதை செஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதாவது மூலிகை குறித்த சந்தேகங்கள், மூலிகையை வந்து எப்படி மருத்துவமாக சாப்பிட்றது, அப்புறம் மூலிகை தேவைப்பட்டுச்சுன்னா கன்றா எப்படி வாங்கலாம், இது பற்றிய கருத்துக்கள் எதுவும் உங்ககிட்ட பேசணும்னா உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். உங்களுடைய கைபேசி என்ன நேயர்களுக்கு சொல்லிடுவோமா? ஆ, சொல்லலாம். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, அத்திப்படுகை குருமூர்த்தி ஐயாவுடைய கைபேசி எண் 63 81 01 65 15. மீண்டும் ஒரு முறை, குருமூர்த்தி ஐயாவுடைய கைபேசியின் 63 81 01 65 15. நன்றிங்க குருமூர்த்தி ஐயா. நன்றிங்க ஐயா. என்ன சுபா, மகத்தான மூலிகைகளை பத்தி அத்திப்படிகை ஜி குருமூர்த்தி அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு நீ ரொம்ப மயங்கியே போயிட்டு போல இருக்கு. இல்லையாக்கா பெண்ணே, ஒவ்வொரு மூலிகையிலையும் இவ்வளோ பயன் இருக்குன்னு இன்னைக்குதான் எனக்கே தெரியுது. அதுலேயும் அவங்க சொல்ற சில மூலிகைகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவ்வளோ மகத்துவம் இருக்கான்னு நினைக்கும் போது மயக்கந்தாக்கா வருது. உனக்கு மட்டும் இல்லை சுபா, எனக்கும் தான். இன்னும் இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய மூலிகைகளை வளர்க்கணும்னு ஆர்வம் ரொம்ப அதிகமாகுது. அதனாலதான் என்னவோ நேர்முகம் கண்ட ஆர் வெங்கடேஸ்வரன் சாரு அவங்க நம்பரையும் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.